இப்போ கேட்டுட்டு இருக்கிறது வார்த்தாவில் விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வார்த்தாவில் விக்ரம் வேதாளம் கதைகள். தன்னுடைய முயற்சியில கொஞ்சமும் மனம் தளராத விக்ரமாதித்த மன்னன் மறுபடியும் முருங்க மரத்துல ஏறி அந்த மரத்துல இருந்த வேதாளத்தை கட்டி தூக்கி தன்னுடைய முதுகுல சுமந்துகிட்டு மயானத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. அப்போ அந்த வேதாள விக்ரமாதித்தா, உனக்கு இன்னொரு கதைய சொல்றேன், கவனமா கேளு அப்படின்ட்டு மதன மோகினியோடைய கதைய சொல்ல ஆரம்பிச்சது. பிரஹஸ்புரம் அப்படிங்கிற நகரத்தை எச்சகேது அப்படிங்கிற மன்னன் சிறப்பா ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தாரு. அவருடைய ராஜ்யத்துல பிரசித்தி பெற்ற துர்கையம்மன் கோவில் ஒன்று இருந்துச்சு. அங்க கோவில் கொண்டிருந்த துர்கையம்மன் மகா வரப்பிரசாதி, பக்தர்கள் வேண்டின வரத்தை அப்படியே கொடுக்கிறவ. அதனால பிரஹஸ்புர குடிமக்கள் மட்டுமில்லாம அதை சுற்றி இருந்த நாடு நகரங்கள்ல இருந்தெல்லாம் கூட பக்தர்கள் அந்த கோவிலுக்கு வந்த வண்ணமா இருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் அந்த கோவில்ல திருவிழா நடக்கும். 10 நாட்கள் நடக்கிற அந்த கோவில் திருவிழால மன்னர்கள்ல இருந்து எளியவர்கள் வரைக்கும் எல்லாருமே ரதத்திலையும் மாட்டு வண்டிகள் கட்டிக்கிட்டும் கால்நடையாவும் உற்றார் உறவினர்களோட கூட்டம் கூட்டமா வந்து பிள்ளைகளோட தங்கி இருந்து அந்த தீர்த்த குளத்துல நீராடி துர்கையம்மனை தரிசித்து மகிழ்வாங்க. அவங்கள சிலர் தங்களுடைய கஷ்டங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. இன்னும் சிலர் தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறினதால அவங்க வேண்டிக்கிட்ட வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போவாங்க. அப்படி கோவிலுக்கு வந்தவங்கள பவளனும் ஒருத்தன். பிரகத்புரத்தை அடுத்த ஆலப்பாக்கம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவன், கொஞ்சம் வசதிக்கார இளைஞன். அவனுடைய ஒரே குறை தாழ்வு மனப்பான்மை ஒண்ணுதான். அதனால கொஞ்சம் கோழைத்தனமும் உண்டு. ஆனா அளவு கடந்த அம்மனுடைய பக்தன், துர்கையம்மன் மேல எல்லை இல்லாத நம்பிக்கையும் பக்தியும் கொண்டவன். அதனாலதானோ என்னவோ அந்த துர்கையம்மனுடைய கோவில் திருவிழாவில பவளனுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடந்துச்சு. பிரகத்புரம் வந்து துர்கையம்மன் கோவில் திருவிழாவில ரொம்பவும் பக்தியுடனும் பரவசத்துடனும் சுத்திக்கிட்டு இருந்த பவளனுடைய கண்ணில் பட்டா அந்த தேவதை. நிலவை உருக்கி வார்த்து நட்சத்திர மின்னலால் இழைத்தது மாதிரியான வனப்போட திகழ்ந்த அந்த பெண்ணை பார்த்ததுமே அவன் மேல காதலானா பவளன். திருவிழாவில அவன் நடந்த திசையெல்லாம் தொடர்ந்து போய் அவனுடைய அழக கண்களால விடாம பருகி தன்னுடைய இதயம் முழுக நிரப்பி மகிழ்ந்தான். ஆனா மனசுக்குள்ள இப்படிப்பட்ட பேரழகி தனக்கு கிடைப்பாளா அப்படிங்கிற ஏக்கமும் எழுந்துச்சு. அதோட அவளை அப்படியே பின்பற்றி அவளை பத்தின தகவல்களையும் திரட்டிக்கிட்டான். அவளுடைய பெயர் மதன மோகினி அப்படிங்கறத உச்சரிக்கும் போதெல்லாம் அவனுடைய நாக்க தித்திக்க செஞ்சது. மதன மோகினி, மதன மோகினி அப்படின்னு அவனுடைய பெயரை மந்திரம் போல சொன்னவன் அதே வேகத்தோட நேரா துர்கையம்மன் சந்நிதிக்கு போனான். தேவிய வணங்கி மனமுருகி வேண்டிக்கிட்டான். தாயே துர்கா தேவி, இப்போ என்னுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோள் ஒன்னே ஒண்ணுதான். இதோ உன்னுடைய கோவில்ல நான் பார்த்து விரும்பின அந்த பெண்ணே, அந்த மதன மோகினியே எனக்கு மனைவியா வரணும். பேரழகியான அவளோட சில நாட்கள்லே வாழ்ந்தாலும் போதும், என்னுடைய ஜென்ம பலன் பூர்த்தி ஆகிரும். இதுக்கு நீதான் அருள் செய்யணும். அப்படி நீ என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வச்சா அடுத்த முறை உன்னுடைய ஆலயத்துக்கு நான் வரும்போது என்னுடைய தலைய வெட்டி உனக்கு காணிக்கையா வைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். துர்கையம்மன் கோவில்ல இருந்து வீட்டுக்கு போன பவளன் நாளெல்லாம் மதன மோகினியோடைய நினைவாவே கிடந்தான். அவளை நினைச்சு ஏங்கி போனான். தனக்கு தானே பேசிக்கிட்டான், தனக்கு தானே சிரிச்சுக்கிட்டான். சரியா சாப்பிடாம தூக்கம் இல்லாம இழைச்சு துரும்பா போனான். பவளனுடைய இந்த நிலைய கண்டு அவனுடைய பெற்றோர் பெரும் கவலை கொண்டாங்க. ஒரு நாள் பவளனுடைய தாயார் அவனை கூப்பிட்டு, மகனே பவளா, ஏன் இப்படி பித்து பிடிச்சவன் மாதிரி இருக்க? என்ன உன்னுடைய கஷ்டம்? சொன்னாதானே நாங்க அதை தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு கேட்டு விசாரிக்க பவளன் திருவிழாவில பார்த்த தன்னுடைய மனம் கவர்ந்த பெண்ணை பத்தி அம்மா கிட்ட சொன்னான். தாயார் இத பவளனுடைய தந்தை கிட்ட சொல்ல அவரு பவளன் கிட்ட வந்து அந்த பெண் யாரு, எந்த ஊரு அப்படிங்கறதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு, இதுக்காகவா சாப்பிடாம தூங்காம நீயும் கஷ்டப்பட்டு எங்களையும் கஷ்டப்படுத்தின? அந்த பெண்ணுடைய தகப்பன் என்னுடைய நண்பன் தான். பொன் பொருள் குளம் அந்தஸ்து அப்படின்னு எல்லாத்துலயும் நாமளும் அவங்களுக்கு நிகரானவங்க தான். அதனால நான் போய் பெண் கேட்டா அவன் நிச்சயமா மறுக்கவே மாட்டான், கவலைப்படாத அப்படின்னு சொன்னாரு அப்பா. அதே மாதிரி நடந்துச்சு. மதன மோகினியோடைய தந்தை ரொம்பவும் சந்தோஷமா பவளனுக்கு தன்னுடைய மகள் மதன மோகினிய திருமணம் செஞ்சு கொடுக்க ஒத்துக்கிட்டாரு. அடுத்து வந்த முகூர்த்தத்திலேயே திருமணம் கோலாகலமா நடந்துச்சு. மனைவி மதன மோகினியோட வீடு திரும்பின பவளன் ரொம்பவும் சந்தோஷமா அவளோட இல்லறம் நடத்தினான். மணமக்கள் செல்லாவ கடல்ல மூழ்கி திளைத்து
இன்பத்தை அள்ளி அள்ளி பருகினாங்க. காலம் இப்படியே சந்தோஷமா கழி போட நகர்ந்துச்சு. திருமணமாகி சரியா ஒரு வருஷம் கழிஞ்ச நிலைமையில ஒரு நாள் மதன மோகினியுடைய அண்ணன் மதனபாலன் தன்னுடைய தங்கையுடைய வீட்டுக்கு வந்தான். தங்கையும் தங்கையுடைய கணவனான பவளனும் அவனுடைய பெற்றோரும் மதனபாலனை ரொம்பவும் அன்போட வரவேற்று தடபுடலான விருந்த ஏற்பாடு செஞ்சு மதனபாலனை திணற திணற உபசரிச்சாங்க. சாப்பாடு இன்னும் பிற உபசாரங்கள் எல்லாம் முடிஞ்சதும் மதன மோகினியுடைய அண்ணன் தங்கையுடைய புகுந்த வீட்டார்கிட்ட சொன்னான். ஊர்ல துர்காதேவி கோவில் உற்சவ திருவிழா தொடங்கிருச்சு. தங்கையோட உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வர சொல்லி அப்பா என்ன அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொன்னான். பவளனுடைய அப்பா அதுக்கு அவங்க கிட்ட அதுக்கு என்ன அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னாரு. தன்னுடைய மகனான பவளன் கிட்ட திரும்பி, பவளா முதல்ல நீயும் உன்னுடைய மனைவியும் நாளைக்கு காலையிலேயே உன்னுடைய மைத்துனனோட புறப்பட்டு போங்க. எனக்கு இங்க சில வேலைகள் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு நானும் அம்மாவும் ரெண்டொரு நாள் கழிச்சு வரோம் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னது மாதிரியே மறுநாள் காலையில பவளன் மனைவி மதன மோகினி மைத்துனன் மதனபாலனோட மாமனார் வீட்டுக்கு புறப்பட்டு போனான். அவங்க பிரகத்புரத்தை அடையும் பொழுது உச்சி பொழுது நெருங்கிருச்சு. நகரத்துடைய நுழைவு வாயிலேயே அமைஞ்சிருந்த துர்க்கை அம்மனுடைய கோவில பார்த்தப்பவே பவளனுடைய இதயம் சிதறிச்சு. கடந்து போன திருவிழா நாட்கள் நினைவுக்கு வந்துச்சு. மதன மோகினிய கண்டு ஏங்கினதும் அம்மனுடைய சந்நிதியில தான் வேண்டிக்கிட்ட பிரார்த்தனையும் அதே மாதிரி பேரழகியான மதன மோகினி தனக்கு மனைவியா கிடைச்ச ஆனந்தமயமான வாழ்க்கையும் மனசுக்குள்ள அலை மோதுச்சு. நன்றி உணர்வால மனம் நெகிழ்ந்த பவளன் உணர்ச்சி பெருக்கு மேலிட துர்க்கையம்மன் சந்நிதிக்கு தன்னுடைய பிரார்த்தனைய நிறைவேற்ற தயாரானான். மனைவி மைத்துனன் கிட்ட எதுவுமே சொல்லாம அவங்கள கோவிலுடைய பிரம்மாண்டமான ஆழ மரத்து நிழல்ல அமர்த்திட்டு, மோகினி நீயும் உன்னுடைய அண்ணனும் கலைச்சு போயிருப்பீங்க, அதனால கொஞ்ச நேரம் இங்கேயே உட்கார்ந்து இலை பாருங்க, நான் போய் துர்க்கை அம்மனை தரிசிச்சுட்டு இப்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கேயே உட்கார வச்சுட்டு சந்நிதிக்குள்ள போனான் பவளன். மகிஷாசுர மர்த்தினியா கோலம் கொண்டிருந்த துர்க்கை அம்மனை தரிசிக்கவன், தேவி தயாபரி துர்கா மாதா, என்னுடைய ஆசைய நிறைவேற்றி ஆனந்தமான வாழ்க்கைய கொடுத்த இந்த ஒரு வருஷம் நான் ரொம்பவும் சந்தோஷமா மன திருப்தியோட என்னுடைய மனைவியோட வாழ்ந்துட்டேன். அது போதும் எனக்கு. இதோ நான் உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி என்னுடைய தலைய உனக்கு காணிக்கையாக்குற அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். சந்நிதிக்குள்ள இருந்த வெட்டு கத்தி ஒன்னு எடுத்து இடுப்புல சொருகிக்கிட்டான். கோவிலுக்குள்ள ஆலய மணி கட்டி இருந்த கயிற்றால ஆலய மணிய கழட்டிட்டு அந்த கயிறால தன்னுடைய தலை முடிய உயர்த்தி கட்டினான். அதுக்கப்புறமா வெட்டு கத்தியால ஒரே வீச்சால கழுத்து அறுத்துக்கிட்டான். ரத்தம் சொட்ட சொட்ட அவனுடைய தலை கயிற்றுல தொங்கி ஊஞ்சலாட முண்டமாகிய உடல் தள்ளாடி தள்ளாடி தரையில விழுந்துச்சு. வெளியே காத்திருந்த மதன மோகினி மரத்துல சாஞ்சபடி அப்படியே தொங்கினான். அவருடைய அண்ணன் மதனபாலனோ நேரம் விரைந்தோடியதுல பொறுமை இழந்து போய் தூங்கிக்கிட்டு இருந்த தங்கைய அப்படியே விட்டுட்டு பவளனை தேடி கோவிலுக்குள்ள வந்தான். அப்போ தங்கையுடைய கணவன் தலை வேறு உடல் வேறா கிடக்கிறத பார்த்து திடுக்கிட்டான். அடடா, என்ன காரியம் செஞ்சிட்டோம், தங்கையுடைய கணவனை தனியா விட்டிருக்க கூடாது, இப்ப எப்படி நான் இந்த விஷயத்த போய் என்னுடைய உயிருக்கு உயிரான தங்கை கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு மனம் குமுறினான். உடனே தங்கையுடைய கணவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற தகவலை சொல்ல அவனுக்கு மனசு வரல. அவனும் ஒரு தீர்மானத்துக்கு வந்தான். பவளன் இறந்து போனது மாதிரியே அவனும் அதே வழியில தன்னுடைய தலைய துண்டிச்சுக்கிட்டு இறந்து போறதுன்னு. இது எதுவுமே தெரியாத மதன மோகினி தூக்கம் கலைஞ்சு பார்த்தப்போ பக்கத்துல யாருமே இல்லாததால திகச்சு போனான். என்ன இங்க தனியா விட்டுட்டு ரெண்டு பேரும் எங்க போனாங்க? கணவனையும் அண்ணனையும் தேடி கோவிலுக்குள்ள போனான். அங்க நேசத்துக்குரிய கணவனும் பாசத்துக்குரிய அண்ணனும் ரெண்டு பேரும் மாண்டு கிடக்கும் கொடிய காட்சிய பார்த்தான். கத்தினா கதறினா துடி துடிச்சான். இதயம் வெடிச்சிருது மாதிரி குமரி குமரி அழுதான். அழுது அழுது கண்ணீர் வற்றி துவண்டு போனவர் ஒரு முடிவுக்கு வந்தவளா எழுந்தா துர்கை அம்மன் முன்னாடி ஆவேசத்தோட, தாயே என்னை காத்து ரட்சிக்க வேண்டிய நீயே என்னை கைவிட்டுட்ட, உன்னுடைய சந்நிதியிலேயே உன்னுடைய கண் எதிரிலேயே என்னுடைய கணவனும் சகோதரனும் உயிர் விட்டிருக்காங்க, நீ அவங்களை காப்பாத்தவே இல்ல. இருக்கட்டும், என்னுடைய மஞ்சள் குங்குமத்தையும் மங்களத்தையும் காக்க மனமில்லாதவளே, இனி நான் மட்டும் இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன செய்ய போறேன், இதோ உன்னுடைய கண் எதிரிலேயே நானும் உயிர் விட போறேன்,
இந்த ஜென்மத்துல என்ன கைவிட்டது மாதிரி இல்லாம அடுத்த ஜென்மத்திலயும் இந்த ரெண்டு பேருமே எனக்கு கணவனாகவும் சகோதரனாகவும் அமைய வரும் கொடு அப்படின்னு வேண்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் மதன மோகினி ஆலயத்துக்குள்ள போய் ஒரு ஆல மரத்துடைய விழுத கட்டி அதுல தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்க போனா. அப்போ அந்த அதிசயம் நடந்துச்சு. கருவறையில இருந்து ஒரு அசரீரி குரல் கேட்டுச்சு, மகளே மதன மோகினி அவசரப்படாதே, நீ ஆத்மஹத்தி செய்து கொள்ள தேவையில்லை. உனது பதி பக்தியும் அண்ணன் மீது நீ கொண்ட பாசமும் மன உறுதியும் போற்றத்தக்கது. போய் இருவரது தலைகளையும் அவரவர் உடலுடன் போட்டு வை. எனது அருளால் அவர்கள் உயிர் பெற்று எழுந்திருப்பார்கள் அப்படின்னு அந்த அசரீரி சொல்லுச்சு. மனம் நெகிழ்ந்து போன மதன மோகினி தூக்குல இருந்து இறங்கி அவளோட ரெண்டு பேருடைய உடலும் இருந்த இடத்துக்கு ஓடோடி போனான். ரெண்டு பேருடைய தலையையும் எடுத்து உடலோட பொருத்தினான். ஆனா அடடா, அவ என்ன காரியம் செஞ்சுட்டா? தலைக்கால் புரியாத சந்தோஷத்தாலையும் பதட்டத்தாலையும் என்ன செய்யறோம் அப்படிங்கறத தெரியாம மதன மோகினி ரெண்டு பேருடைய தலையையும் மாத்தி மாத்தி பொருத்திட்டா. கணவனுடைய தலை அண்ணனுடைய உடல்லையும் அண்ணனுடைய தலை கணவனுடைய உடல்லையும் பொருந்தி போய் ரெண்டு பேருமே உயிர் பெற்று எழுந்து நின்னாங்க. மதன மோகினி மனம் கலங்கி போனா. அவளுக்கு பைத்தியமே பிடிச்சிட மாதிரி இருந்துச்சு. இந்த ரெண்டு பேர்ல யார் என்னுடைய கணவன், யார் என்னுடைய அண்ணன்? கணவன் தலையோட நிற்கிற அண்ணனுடைய உருவமா, அண்ணன் தலையோட நிற்கிற கணவனுடைய உருவமா, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு குழப்பத்துடைய உச்சத்துக்கே போனா. இந்த இடத்துல கதையை நிறுத்தின வேதாளம் விக்ரமாதித்ய மன்னன் கிட்ட கேட்டுச்சு, இப்ப சொல்லுங்க விக்ரமாதித்தரே, இந்த ரெண்டு உருவங்கள்ல யாரு மதன மோகினியோடைய கணவன், யாரு மதன மோகினியோடைய அண்ணன் அப்படின்னு வேதாளம் கேட்டுச்சு. அதுக்கு விக்ரமாதித்ய மன்னன் பதில் சொன்னாரு, வேதாளமே, ஒருவனுடைய இன்சான் உடல்ல சிரசே பிரதானம் அப்படின்னு நம்மளுடைய பெரியவங்க சொல்லுவாங்க. நாமளும் தலையை கொண்டுதான் மனுஷரை அடையாளம் கண்டுபிடிக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம தலையில இருக்க மூளைதான் அத்தனையையும் யோசிக்கிறது, செயலாற்ற தூண்டுது. அதனால இந்த ரெண்டு பேர்ல எவன் மதன மோகினிய மனைவி அப்படின்னு நினைக்கிறானோ அவனே அவளுடைய கணவனாமா அப்படின்னு விக்ரமாதித்ய மன்னன் பதில் சொன்னாரு. நீ உண்மையிலேயே சிறந்த புத்திசாலி, சரியான பதில் சொல்லிட்ட. ஆனா விக்ரமாதித்தனே, நீ என்னுடைய நிபந்தனைய மீறி வாய் திறந்து பதில் சொல்லிட்ட. அதனால நான் உன்னை விட்டு இப்ப பறந்து போறேன். இனி உன்னால என்ன பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வேதாளம் மறுபடியும் பறந்து போய் முருங்க மரத்திலேயே எரிக்குச்சு.